வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மேல்நிலை இரண்டாம் ஆண்டுல இயல் ஆறுல திருக்குறள் பகுதியில இரண்டு அதிகாரங்களை பார்க்க போறோம். சிற்றினம் சேராமை, உட்பகை அப்படிங்கிற இந்த இரண்டு அதிகாரத்திலிருந்தும் இரண்டு இரண்டு திருக்குறளாக நான்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த திருக்குறளை பார்க்கலாம். நீங்க இப்பதான் முதல் முறையா எங்க வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதுங்க. ஏற்கனவே இந்த திருக்குறள் பகுதியில் நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம பதிவு செய்திருக்கோம். அந்த ரெண்டு வீடியோக்களையும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே நாங்கள் இணைப்பு கொடுத்துருக்கோம். அந்த இணைப்பில் அறிவுடைமை, வினைத்திற்பம் அப்படிங்கிற அந்த இரண்டு அதிகாரங்களையும் நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகவும் அந்த பகுதி இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது இந்த சிற்றினம் சேராமை, உட்பகை இரண்டுமே நான்கு மதிப்பெண் வினாக்களில் வரும். சிற்றினம் சேராமையிலிருந்தும் ஒரு நான்கு மதிப்பெண் வினா இருக்கு, உட்பகை அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்தும் ஒரு நான்கு மதிப்பெண் வினா இருக்கு. அதனால இந்த பகுதியும் நீங்க கவனமா நீங்க கவனிங்க. முதலாவது பாருங்க, சிற்றினம் சேராமை. சிற்றினம் அப்படின்னா என்ன? இனம் அப்படிங்கும் போது ஒரு குழு அப்படிங்கிறது நமக்கு பொருள் தெரியும். ஆனா சிற்றினம் அப்படின்னு சொல்லும் போது ஒருவர் செய்யக்கூடிய செயலை வைத்துதான் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது அறியப்படுறார். அப்போ இனம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏதோ மொழி பேசக்கூடிய மக்களுடைய இனம் இல்லைன்னா மதம் சார்ந்து அப்படி நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வந்து ஜாதி வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்களோ அது போல சிற்றினம் பேரினம்னு சொல்றாங்க. சிற்றினம் அப்படின்னாச்சுன்னா தீய செயல்களை செய்பவர்கள், பேரினம் அப்படின்னாச்சுன்னா பெரும்பான்மையான மக்கள் நல்லவர்களாக இருப்பதால் நல்லினம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த சிற்றினம் ஆகிய இந்த தீயவர்களோடு சேராமல் இருப்பது குறித்து திருக்குறள் என்ன கூறுகிறது? அதுதான் சிற்றினம் சேராமை. தீயவர்களோடு சேராமல் இருப்பது நல்லது அப்படிங்கறத தான் திருக்குறள் வந்து வலியுறுத்துகிறது. பத்து திருக்குறள் சொல்றாங்க. நமக்கு முத்தாக இரண்டு திருக்குறள் வச்சிருக்காங்க. அந்த இரண்டை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். முதல் திருக்குறளை பாருங்க. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். இந்த திருக்குறள் உங்களுக்கு மனப்பாட பகுதி இல்லை, இருந்தாலும் நீங்க இந்த திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான திருக்குறள் தான். ஒவ்வொருவருக்கும் மனசு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த மனசுல இருந்து தான் ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாமே தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மனசு அப்படிங்கிறத இதயம்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இதயம் அப்படிங்கிறது வெறும் இரத்த ஓட்டத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த மனம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய, பிறப்பிலிருந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் மனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு உணர்வு அப்படிங்கிறது இலகிய மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு உணர்ச்சி. கல் மனசு அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு உணர்ச்சி தான். இந்த இரண்டுமே எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய மனதிலிருந்து வருகிறது. நம்முடைய மனம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அதிலிருந்து வர்றதான் இந்த உணர்வு. அதனாலதான் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. ஒருவனுடைய மனதை பொறுத்து அவனுடைய உணர்ச்சிகள் அறியப்படும். இது இயல்பானது, இயற்கையிலிருந்து வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு அடுத்த அடியில தான் முக்கியமான விஷயத்தை சொல்றாரு பாருங்க. இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். நீங்க எந்த இனத்தோடு இருக்கீங்களோ அந்த இனத்தை வைத்துதான் நீங்க யார் என்று சொல்ல முடியும். அந்த இனம் அப்படிங்கிறது நம்ம சேரக்கூடிய நண்பர்களை தான் குறிக்குது. நம்ம எந்த இனத்தோடு சேரும், அதாவது ஒரு வகுப்பறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் விளையாடக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் சேட்டை செய்யற மாணவர்களும் இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய நட்பு யாரோட இருக்குது அப்படிங்கறத வச்சு நம்மளை சொல்லிடலாம். அதனாலதான் சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நான் ஒன்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம யாரோட சேர்றோமோ அவர்களை பொறுத்து தான் என்னுடைய குணம் அறியப்படும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர் இப்படிப்பட்டவர், இவருடைய குணம் இப்படி அப்படிங்கிறத அவர் யாரோடு சேர்கிறார், அவர் யாரோட நட்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கறத வச்சுதான் சொல்ல முடியும். அப்போ நல்லவர்களுடைய நட்பு இருந்தா நீங்களும் நல்லவர்களாக வாழ முடியும். தீயவர்களுடைய நட்பு இருந்தா கண்டிப்பா நீங்க தீயவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மாணவர்களாகி நீங்க உங்க நட்பை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். நல்லவரோடு நமக்கு நட்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நல்ல நட்பை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரு தடவை நான் திருக்குறளை வாசிக்க பாருங்க. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல்,
அந்த இன்னான் அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத குறிக்குது. அந்த பேரை நம்ம வாங்கணும் அப்படின்னா நல்லவர்களோடு நம்ம சேரணும், அப்போ தான் நல்லவன் அப்படிங்கிற பேரை வாங்க முடியும். அடுத்த திருக்குறளை பாருங்க, நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். நல்லினம் தீயினம் அப்படின்னு இரண்டு இனங்களை இங்க பிரிச்சிருக்காரு. எப்படி அங்க சிற்றினம்னு சொன்னாரோ அதே மாதிரி இங்க தீயினம்னு சொல்றாரு. நல்லினம் அப்படின்னு சொல்லி நல்ல நண்பர்களை சொல்றாரு, தீயினம் அப்படின்னு சொல்லி கெட்ட நண்பர்களை சொல்றாரு. நண்பர்கள் என்னங்க நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் சொல்லலாம், இருந்தாலும் நிறைய கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சில பழக்கங்களுக்கு அடிமையாவது நண்பர்களால் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். அதனால் நல்லினத்தை போல துணை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. இந்த பகுதியில் இரண்டு மதிப்பெண் ஒன்று இருக்கு, கூடவே ஒரு நான்கு மதிப்பெண்ணும் இருக்கு. இரண்டு மதிப்பெண் என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த உலகில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் சிறந்த துணை எது, பகை எது? சிறந்த துணை அப்படிங்கிறது நல்ல நட்பு தான். அதை தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை. ஊங்கு அப்படின்னாச்சுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், சிறந்த அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ நல்லினத்தை போல சிறந்த துணை இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. நல்ல நண்பர்களோடு சேர்ந்தா நமக்கும் நல்ல பழக்கங்கள் வரும். மு வரதராசனார் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, நல்ல நூல்களை படிங்க, உயர்ந்த உணர்வினர் எழுதிய காவியங்களை படிங்க. அந்த காவியங்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாம நீங்க அந்த மகான்கள் சொன்ன வழியில நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய புனித நூல்களை படிக்க ஆரம்பிக்கணும். பைபிள், குரான், பகவத்கீதையை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த பகுதியை பாருங்க, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். அல்லல் அப்படின்னாச்சுன்னா துன்பம், தீயினம் அப்படின்னாச்சுன்னா கெட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தீய இனம் அதான் தீயினம். அப்ப இந்த கெட்ட நண்பர்களை போல துன்பம் தருபவர்கள் வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நட்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம வந்து துரியோதனனையும் கர்ணனையும் கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த நட்பு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கூடா நட்பு, ஒரு தீ நட்பாக இருந்ததுனால அது கர்ணனுக்கு துன்பத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போது இலக்கிய ஆதாரங்கள் நிறைய இருக்கு, கூடா நட்பால விளைந்த கேடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால் உங்களுடைய நண்பர்களை நல்ல நண்பர்களாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். தண்ணீர் எந்த நிலத்தின் வழியாக ஓடி வருகிறதோ அந்த நிலத்தின் இயல்பை போல மாறிவிடும். ஒரு செம்மண் சார்ந்த மண் வழியாக அந்த தண்ணி வந்து ஓடி வருதுன்னா அந்த நீர் வந்து செம்மண் கலரில் மாறிடும். கரிசல் மண்ணில் கடந்து வந்துச்சுன்னா அது கருப்பு நிறமாகவும் மாறிடும். அப்போது நம்முடைய நண்பர்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய குணநலன்களும் மாற்றம் அடையும் அப்படிங்கிறத இந்த உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் சொல்லுது. அதனால் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத இந்த திருக்குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போது சிறந்த துணை அப்படிங்கிறது நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்களைப் போல துன்பம் தரக்கூடியது இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு மனப்பாட பாடல். நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, அதில் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடியை நீங்கள் ஆரம்பிக்கணும். தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். இந்த இரண்டு திருக்குறளையும் சேர்த்து ஒரு நான்கு மதிப்பெண் வினாவாக கேட்பாங்க. சிற்றினம் சேராமையும் நல்லினத்தின் துணையுமாக வள்ளுவர் உரைப்பன யாவை அப்படின்னு ஒரு நான்கு மதிப்பெண் வினா இருக்கு. அதே நேரத்தில் இவ்வுலகில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் குறிப்பது யாது அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மதிப்பெண் வினாக்களும் இருக்கு. அப்போ இந்த இரண்டு திருக்குறளில் மட்டுமே ஆறு மதிப்பெண்களுக்கான வினாக்கள் இருக்குது. அடுத்த அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்பகை. இந்த உட்பகை அப்படிங்கிறது 89வது அதிகாரமாக இருக்கு. இந்த உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இரண்டு திருக்குறளை சொல்கிறாங்க. இந்த இரண்டு திருக்குறளையுமே ஒரு இரண்டு மதிப்பெண் வினாவும் ஒரு நான்கு மதிப்பெண் வினாவும் இருக்கு. முதல் திருக்குறளை பாருங்க, வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவர் அப்படிங்கிறது நேரடியாக என் கண் முன்னே எனக்கு எதிராக நிற்பவன் தான் வாழ்போல் பகைவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கேள்போல் பகைவர் அப்படிங்கிறது கேள் அப்படின்னாச்சுன்னா நட்பு அப்படின்னு சொல்லுவோம். கேளிர் யாது மூரே யாவரும் கேளிர்னு சொல்லுவோம். அப்போ கேள் அப்படின்னாச்சுன்னா நட்பு. நட்பு போல என்னோடு பழகியவன், என் கூட வாழ்பவன், என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இந்த நட்பை போல இருக்கக்கூடிய பகை
அதுதான் கூடாது, அதுதான் கெடுதல், அதற்கு தான் நான் பயப்பட வேண்டும். அப்போ எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். வாழ்போல பகைவர்களை நீங்க பார்த்தா அவர்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம், அவன் உங்க முகத்திற்கு எதிராக தான் வந்து பேசுவான், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால உங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா கேள் போல பகைவர்கள், உங்களுடைய சகோதரர்கள்னு சொல்லலாம், உங்களுடைய உறவினர்கள்னு சொல்லலாம், இதுதான் நம்ம நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நட்பு அப்படிங்கிற போர்வையில இருந்து உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த கெடுதலுக்கு தான் நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அஞ்ச தகுந்தன அஞ்ச தகாதன என வள்ளுவம் எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ எதற்கு பயப்படணும், எதற்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் இருக்கிற வினா. மிக எளிமையா நீங்க இதுக்கு விடை எழுத முடியும். வாள் போல பகைவரை கண்டு அஞ்ச வேண்டாம், கேள் போல இருக்கக்கூடிய பகைவர்களுக்கு தான் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான விடை. அடுத்த திருக்குறள் பாருங்க, உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒரு குடிசையில இரண்டு பேர் வாழ்றாங்க, அப்படி இரண்டு பேர் வாழும்போது அந்த இரண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம, ஒரு மனம் இல்லாம, சரியா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இல்லாம அவர்கள் இரண்டு பேரும் வேறுபட்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உவமையாக சொல்றாரு. ஒரு சிறு குடிசைக்குள்ள பாம்பும் உள்ள புகுந்து அந்த பாம்போடு சேர்ந்து தூங்குவதாக இருந்தால் எப்படி தூங்க முடியும், தூக்கம் வராது. அததான் பாம்போடு நம்ம எப்படி சேர்ந்து வாழ முடியாதோ, ஒரு பாம்பு இருக்கு, பாம்பு என்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ பாம்பை பார்த்து பாம்பு வீட்டுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வராது. அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த பகுதியில அதை உவமையா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ உடம்பாடு இல்லாம, அப்போ மனதளவுல ஒரு மனம் இல்லாம ஒரு குடிசையில் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. கட்டப்பொம்மன், வீரபாண்டிய கட்டப்பொம்மனை கூட காட்டி கொடுத்தது எட்டப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாங்க இருங்க, நாங்க உங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு வந்து அவர் தகவல் கொடுத்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செவிவழி செய்திகளாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மை, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கதை கூட இந்த திருக்குறளுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். உடன்பாடு இல்லாமல் ஒருத்தரோட வாழ்வது அப்படிங்கிறது பாம்போடு வாழ்வதற்கு சமம் அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு திருக்குறள் தான். திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு திருக்குறளை நான் படித்து காட்டுறேன் பாருங்க. உடம்பாடு இலாதார் வாழ்க்கை குடங்கருள். இந்த குடங்கருள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குடிசையினுள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குடிசையினுள், சரியா, குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று, பாம்போடு வாழ்வதை போன்றது. அந்த கிளாஸ்ல அவர்களுடைய அற்று அப்படிங்கிறது உவம உருபு. இதுல இருந்து ஒரு நான்கு மதிப்பெண் வினாவை கேட்பாங்க. வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாழ்போல் பகைவரை கண்டு அஞ்சருகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாம்பு போன்ற பகைவர்கள் இருப்பாங்க, அவர்களோடு நீங்க சேர்ந்து வாழ்வது கடினம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு திருக்குறளையும் நீங்க எழுதினீங்கன்னா நான்கு மதிப்பெண் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது போல பல வீடியோக்களை நாங்கள் வெளியிடுவோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.